இருக்கிற பெருமையை சொல்லணும் அப்படின்னா சொல்லு
மாதிரி. ஆனா இதே உடம்பு தன்னு சொன்னா காயம் எங்க பொய்யாதா? உங்கள்கிட்ட கவிய சொல்லிக்கிட்டு சொல்லுங்க.
பிறந்திருக்க அடுத்த பிரபியா என்ன பேரு? கண்டிப்பா என்ன சேர்த்து ஒரு சிய என்ன பயம் வேணா எதையாவது கேட்டு நம்ம அசிங்கப்பட்டு மனசுக்கு எதாவது நினைச்சுக்க வேணா தாளுக்கு ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருக்கு. அதனால சும்மா தைரியமா பேசுங்க, தெரியலைன்னா ஏன் தெரியல சொல்லிட்டு ஆகணும் அப்படின்னு அசிங்கப்பட்டு கிடையாது. அது தெரியலைன்னா பரவாயில்ல நின்று போயிருவேன், தெரிஞ்சா சொல்லலாம். உட்கார்ந்து அப்ப எவ்வளவு நீ கிட்ட வந்தா வெட்டிப்படும் சந்தேகம் ரொம்ப சேர்த்த வேற வந்து செய்ய மாட்டி. அப்பதான் என்ன பாக்குறாங்க, என்னடா இது கதையா? கதைய தெரிஞ்சு உங்க வேற என்ன, உங்க வேற என்ன அவ நீ என்ன செய்ய மாட்டியா? அப்ப உட்கார்ந்து இருந்துகிட்டு என்னடா நீ ரொம்ப சேர்த்த பண்றியா, உட உடவா அப்படின்னு ஒரு பத்து பேர் கிட்ட போவேன். எவனாலும் என் கிட்ட வந்தீங்க வச்சுக்கோங்க, பெரிய வீச்சல வச்சிருக்கேன், வெட்டிப்படும் வேண்டாம் அர்ச்சனா தங்கச்சி வேறு சத்திய பிரியா ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி இதுல அர்ச்சனா ஒண்ணு, இன்னொரு பேர் என்ன வேணாம் சத்திய பிரியா சொல்ல வேணாம். ஆமா ஆக இந்த ரெண்டு பேருமே முட்டாச்சிருக்கிய நான் சொன்னது கதையில உங்க பேர் என்ன? அர்ச்சனா. அர்ச்சனா உங்க பேரு? வள்ளி. வள்ளி அவர் அர்ச்சனா உங்களுக்கு சத்திய பிரியாண்ணா என்ன சொல்றா? வீட்டை பாத்துக்க, நான் கடை எழுதி போய் ஒரு உப்பு மிளகா அப்படி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், வீட்டை பாத்துக்க அப்படின்னு அக்கா காரி வெட்டா கடைக்கு யாரு? அர்ச்சனா. வேண்டாம். என்ன வேண்டாம்? தங்கச்சி என்ன பண்றா? வீட்டுல இருந்தவ இப்படியே வெளியில வர்றா, வெளியில வந்தோம்னா பார்த்தா நிலாவை பார்த்துக்கிட்டா, நிலாவை பார்த்தோம்னா ஆகா என்னடா அப்படின்ட்டு நீ நிலாவை பார்த்துட்டே இருக்கா. யாரு? தங்கச்சி காரி. பார்த்துட்டு இப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு நிலா இகனையே இருக்க, இகனையே இருந்து புரிய வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருந்தா மத்த வீட்டுகளுக்கெல்லாம் எப்படி வெளிச்சம் தெரியும், மத்த ஊர்களுக்கெல்லாம் எப்படி வெளிச்சம் தெரியும் அப்படின்னு இந்த முட்டாச்சிக்கு என்ன பண்றா அந்த தங்கச்சி காரி? இத என்ன செய்யறது அப்படின்ட்டு வேகமா போய் அப்படியே ஒரு குச்சி எடுத்துட்டு இந்த நிலாவை எங்க நகட்டி விட்டுருவோம் அப்படின்னு வேகமா போய் ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கா. அந்த நேரம் இந்த கடைக்கு போன அர்ச்சனை வந்துட்டான். கதையில கதை கதை நீங்க செய்ய மாட்டீங்கன்னு சொல்லல புல் இருந்துச்சா, கொஞ்சம் வயிறு எரியுற மாதிரி இருக்கு. ஆட்டிக்கிட்டு இருக்க பார்த்தோம்னே இந்த அக்கா அர்ச்சனை பண்றா, என்ன பண்றா? அடியே இந்தாடி என்னடி பண்ற? அப்படி இல்லடி இப்படி நின்றுகிட்டீங்க, கீழே நின்றுகிட்டு ஆட்டுனா நிலாவை தள்ளலாமா அப்படின்ட்டு இந்த மூத்த முட்டாச்சிரிக்கு என்ன பண்றா? இப்படி கதையில அவன் என்ன பண்றா? இங்க நின்று கீழே நின்று ஆட்டக்கூடாது, நம்ம மாடியில ஏறிக்கிட்டு அங்க நின்று கம்ப வச்சுக்கிட்டு நகட்டினோம்னா நகட்டிடலாம் அப்படின்னு இந்த மூத்த ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே எப்படி முட்டாச்சிரிக்கா இருந்தாலும் இந்த மாதிரி கதை நாங்களும் பேசுவோம். நான் கேட்டது சொல்லி முடிச்சிருக்கேன்.
பதில் ஒண்ணு தெரியும். ஒண்ணு தெரியும் மந்தரை கூண்டி மகாபாரத்துல அடுத்து பிறந்திருக்கா என்ன பேருங்க சொல்ல வழி இல்ல. அதை ஜெய வண்டி இருந்தா அவை இருந்தா பேச்சுமா எவ்வளவுதான் ஒரு வயிற வியாபாரி வச்சிருந்திருக்காரு அங்க ஒரு வேலை வெட்டி இல்லாம வேலை வெட்டி இல்லாம படிப்பறிவு எதிரே ஆம்பு ஆணாகப்பட்ட
இந்த இடத்துல யாரோ உங்களை எனக்கு எதிரா சரியா நண்பர் கிடைக்கா இங்க என்னைக்கும் ராமனுக்கு யாருக்கு வந்து மாண்டவர்களுக்கு சோதனை யாராலே சகுனி யாரா சரியா சகுனி பிறக்க எப்படி பிறந்தவன் எப்படி பிறந்த என்ன காரணம் சகுனி நொண்டிக்கிட்டே இருக்கு காரணம் என்ன காரணம் ஒரு விஷயம் நொண்டியா பிறக்கல அது இடையில வந்தது அவனுடைய கால் நொண்டி அத நொண்டியா ஏன் மோனியா அடி கேட்டுருக்கீங்க என்ன காரணம் சகோதரி யார் அப்படின்னா காந்தாரி யார கல்யாணம் பண்ணுனா அப்படின்னா திருதராஷ்டிரன் அப்படி சொல்லக்கூடிய கல்யாணம் பண்ணி முத புருஷன் யாரு வர்றானோ அவன் செத்து போயிருவானுடைய ஜாதகத்துல காந்தாரிக்கு கல்யாணம் முடிஞ்சு எவ்வளோ ஒருத்த முதல்ல வர்றானோ அவன் செத்து போயிருவான ஒரு ஆட்டுக்கிடா இந்த ஆட்டுக்கிடாவை வந்து தாண்டாரிக்கு தாலி கட்ட வச்சு ஆட்டுக்கிடாவ வெட்டி போடுறாங்க வெட்டியாச்சுன்னா என்னாச்சு ஒரு புருஷன் சாகக்கூடிய முத புருஷன் ஒரு கலைக்கிறதுக்காக ஆட்டுக்கிடாவை வச்சு தாலியை கட்டி இதுதான் முத புருஷன் அப்படின்னு ஆட்டுக்கிடாவை வெட்டி போறாங்க இந்த விஷயம் கட்டி போது சொல்லல ஆக ஒருத்தர் செத்து போயிட்டாரு ஆட்டுக்கிடாவை புரிஞ்சா கூட செத்து போயிட்டாருன்னா அந்த காந்தாரி யாரு விதவை விதவைன்றது மறைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க யார்கிட்ட திருதராஷ்டிரன்ட்ட இதை பீஸ்மர் பார்த்தாரு அடே நம்ம நாட்டுக்கு கொஞ்ச நாள் தெரிஞ்சதுக்கு பின்னாடி இந்த காந்தாரிய இரண்டாவது தரமா கட்டி கொடுத்துருக்காங்க என்னதான் இருந்தாலும் விதவை அவன் சாப்பிடக்கூடிய குடும்பத்தை உறவாடி கெடு என்ன பண்ற குலச்சிருந்து அவனுடைய பரம்பரையும் அழியணும் அப்படின்னு இந்த சகுனியோட அப்பா என்ன பண்றாரு நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டே வர்றாங்க கடைசியாக சகுனியோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா உனக்கு ஞாபகம் வரணும்
அதை ஞாபகம் வர்றதுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டை எடுத்து ஓங்கி ஊத்தியே அட்டி கால்ல அட்டிச்சு உடனே கால் முடிஞ்சு வச்சு. யாருக்கு? சகனிக்கு. என்னப்பா அப்படி பண்ணிட்டீங்க? நீ கால் நொண்டுகிற போதெல்லாம் நம்மளோட கூட பிறந்தவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்ற என்ன உனக்கு வரணும்? அது மட்டுமல்ல, நான் செத்த உடனே என் எலும்ப எடுத்து பகடை ஆக்கி நீ என்ன கேட்கிறியோ விருத்தம் நாலு விழுந்தா நாலு விழுகும், எட்டு விழுந்தா எட்டு விழுகும், அங்க உள்ள இருந்து நான் பாத்துக்கிறேன், ஆக என்னுடைய எலும்பெழுத்து நீ பகடை செய்தா அப்படின்னு சகுனியை அடித்து நொண்டி ஆக்கினவன் சகுனியோட அப்பா. ஆக சகுனி நொண்டியாக இருப்பதற்கு காரணம் சகுனியோட அப்பா. நீங்க கேட்ட விஷயத்துக்கான பதில் உண்மையா ஏத்துக்கிறதா இல்ல வேற கருத்து இருந்தா நீங்க சொல்லலாம். நல்ல விளக்கம், அருமையான விளக்கம். மாணிக்க கலையாரி என்ன சொல்ல போறீங்க நீங்க? நீங்க
அடையா
ஒரு மாளிகை தெளிவில்லையா பிடிக்க மாட்டேங்க மாமாவை. அதுதான் Oh,